மக்களவைத் தேர்தலில் திமுக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றதாக தேமுதிக பொருளாளர் பிரேம்லதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வேலூர் மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இதனை தெரிவித்தார். வேலூருக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கியவர் யார்? மிஸ்டர் துரைமுருகன் அவர்களை தவிர இந்த வேலூர்ல வேறு யார் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவு போன தேர்தலில் அந்த அளவு ஒரு மோசமான செயல்களை செய்து இன்னைக்கு மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடியவராக, மக்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒருவராக இன்னைக்கு இருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.